ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு லுல்லும் லுல்லு டைம். இன்னைக்கு என்ன வைரல் வீடியோ அப்படின்றத பார்த்துடலாமா? சைனாலேருந்து வர்ற புறாக்கள் மறுபடியும் அங்கே கொரோனாவை பரப்புவதால் சுட்டுத்தள்ள உத்தரவிட்டிருக்காரு கிம் ஜாங் உன். அதிரடி அறிவிப்பா. இந்த வீடியோவை டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் இருக்க ஆல்ன்ற பட்டனை தெரிவிக்க விட்டுருங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? வடகொரியா அதிபர் கிம் ஜாங் உன் புறாக்களுக்கு எதிராக ஒரு போரை ஒன்று அறிவிச்சிருக்காரு. புறாக்கள் அண்டை நாடான சீனாவிலிருந்து கொரோனா வைரஸை பரப்புவதாக அவர் நம்பியிருக்காரு. இதை தொடர்ந்து சீனா எல்லையில் வசிக்கும் எல்லா நகரவாசிகள் துப்பாக்கியால் புறாக்களை சுட்டு கொண்டு குவிச்சிட்டு வர்றாங்க. வடகொரியா அதிபர் கிம் ஜாங் உன் இது மட்டும் பத்தாத அப்படின்னு பூனைகளும் கொரோனா வைரஸை பரப்புவதாக அதையுமே வேட்டையாட உத்தரவிட்டிருக்காரு. அங்க இருக்க ஹைசன் மற்றும் சினுஜு ஆகிய நகரங்களில் உள்ள அதிகாரிகள் புறாக்களையும் பூனைகளையும் வேட்டையாட நகர மக்களுக்கு அறிவுறுத்திருக்காரு. அதோடு ஹைசன்ல ஒரு பூனைய ரகசியமா வளர்த்ததுக்காக 4 பேர் கொண்ட ஒரு குடும்பம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. மேலும் 2 நாட்கள் விசாரணைக்கு பிறகு பூனையின் உரிமையாளர்கள் சிறை வைக்கப்பட்டிருக்காங்க. அந்த குடும்பத்திற்கு 20 நாட்கள் தண்டனையும் வழங்கப்பட்டதாக தகவல் வெளியாயிருக்கு. இந்த கொரோனா வைரஸுக்கு உலக நாடுகள் எல்லாருமே படாத பாடுபட்டுட்டாங்க. ஸோ அதை விழிப்புணர்வா இருந்துதான் நம்ம நாட்டில் இருந்தும் அதை துரத்தி அடிக்க முடியும். சரி, வேறொரு வைரல் வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். டாடா, பாய்.